இன்னைக்கு ஜாதகத்தில் திருமண தடை இருந்ததுன்னா திருமண தாமதம் அப்படின்ற அமைப்பு இருந்ததுன்னா அந்த தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப எளிமையான வழிபாடு திருத்தணி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் கல்யாண வரம் கொடுக்கும் கோவில்கள் அப்படின்னு நான் நிறையவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதில் ஒன்று தான் திருத்தணி முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்று இல்லையா அந்த காலத்துலலாம் கிராமங்களில் கிராமங்கள்ல வள்ளி திருமணம் அப்படின்னு நாடகம் நடக்கும் இந்த கோவிலில் திருத்தணி முருகன் கோவிலில் மாசி பெருந்திருவிழா வள்ளி திருமணம்லாம் பத்து நாள் விழாவாக ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய கோவில் இந்த கோவில் அருணகிரியார் ரொம்ப சிறப்பா திருத்தணி முருகனை பத்தி பாடியிருக்கிறார் நக்கீரர் திருமுருகாற்று படையில பாடியிருக்கிறார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வேல் வகுப்பு அருணகிரியார் ரொம்ப அழகா அந்த தமிழ்ல பாடியிருப்பார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேன் திருத்தணி முருகனை சென்று வழிபாடு செய்கிற போது திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கை இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன் இந்த ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பலவீனமா இருக்கிறார் சுக்கரன் நீசமாக இருக்கிறார் குருவும் நீசமாக இருக்கிறார் ரெண்டுல கேது குடும்பஸ்தானத்தில் கேது எட்டுன்றது நமக்கு தெரியும் மாங்கல்ய ஸ்தானம் அங்க ராகு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த ஜாதகத்துல இல்லையா அப்போ அது திருமணம் அமைறதுல திருமண வாழ்க்கை அமைறதுல சில தடைகளை கொடுக்கலாம் இந்த மாதிரி யாருக்காவது ஜாதகத்துல திருமண தடை இருக்கு அல்லது நல்ல வரன் அமையவே இல்லை வரன் தேடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அவர்கள் திருத்தணி முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்வது அவசியம் இதே போல ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ